ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. அனுஷ்டானங்கள் சம்பிரதாயத்தில் மிகவும் முக்கியம். சம்பிரதாயத்தின் இரு கண்கள் ஞானமும் அனுஷ்டானமும் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கார்கள். தினசரி சில அனுஷ்டானங்களை நிச்சயம் செய்ய வேண்டும். சுலபமாய் செய்துவிடலாம். அப்படி செய்வதற்கு சில ஸ்லோகங்களை அனுசந்தானம் செய்வது அப்படின்னும் பெரியோர்கள் வழக்கத்திலே இருக்கிறது. அந்த ஸ்லோகங்களின் பட்டியலை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தினம் காலை எழுந்து கொண்டவுடன் ஹரிநாமத்தை 7 முறை சொல்ல வேண்டும். ஹரி 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 ஹரி. இதற்கு மேலே கஜேந்திர வரதனான எம்பெருமான் ஹரியை தியானிக்க வேண்டும். அவரை தியானிப்பதற்கு 2 ஸ்லோகங்களை சொல்லி தியானம் செய்யலாம். 1. கிராஹகிரஸ்தே கஜேந்திரே ருவதி சரபசம் தாட்சியம் அருஹ்ய தாவன் வியாகூர்ணன்மால்ய பூஷா வசன பரிகரோ மேக கம்பீர கோஷா ஆபிப்ராணோ ரதாங்கம் சரமசிமபயம் சங்க சாபௌ சகேட்டௌ ஹஸ்தை கௌமோத கீமப்யவது ஹரிரசௌ அம்ஹசாம் சம்ஹதேர்ணா. அடுத்த ஸ்லோகம். கஜேந்திர ரக்ஷா துவரிதம் பவந்தம் கிராஹைரிவாஹம் விஷயை விகிருஷ்டா அபார விஜானதயானுபாவம் அப்தம் சதாமஷ்டபுஜம் பிரபத்யே. இதற்கு மேலே தசாவதாரத்தை தியானம் செய்ய வேண்டும். அதற்கான ஸ்லோகம். இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரன் எதிர்ச்சாஹரே ரக்ஷாவாமனரோ ஷராம கருணா காகுத்ஸ்தேலாஹலின் கிரீடாவல்லவகல்கவாஹன தசா கல்கின் நிதி பிரத்யகம் ஜல்பந்தப் புருஷாக புனந்தி புவனம் புண்ணியௌக பண்யாபணாக. இதற்கு பிறகு நிர்வேத காரிகை செய்ய வேண்டும். நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் வருந்தி எம்பெருமானிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவருடைய தயையை அவலம்பித்திருக்க வேண்டும். நிர்வேத காரிகைக்கு பல மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். சுலபமாய் சுவாமி தேசிகன் சாதித்த 2 ஸ்லோகங்களை சேவித்தோமானால் அந்த பஷ்சாத்தாபமானது பிரதிபலிக்கும். எம்பெருமானுடைய தயையும் அவலம்பித்ததாய் ஆகும். 1. ஸ்லோகமானது. அஹமஸ்மியபராத சக்கரவர்த்தி கருணே த்வம் ச குணேஷு சார்வபௌமி விதுஷி ஸ்திதி மீதுஷீம் ஸ்வயம் மாம் ருஷசைலேஸ்வர பாதசாத் குருத்வம். அடுத்தது. தர்மத்ருஹம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜ்ஞமனுதாபலவோஜிதம் மாம் வைத்தானசூகரபதேஸ்ச்சரணாரவிந்தே சர்வம் சஹேனனு சமர்ப்பயிதும் க்ஷமாத்வம். இதற்கு மேலே பூமியிலே காலடி எடுத்து வைப்பதன் முன்னாடி தினந்தோறும் அவளிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், க்ஷமா யாச்சனை செய்ய வேண்டும். அதற்கான ஸ்லோகம். நமோஸ்து பிரியதத்தாயை துபியம் தேவி வசுந்தரே த்வம் மாதா சர்வலோகானாம் பாதன்யாசம் க்ஷமஸ்வமே.